வணக்கம். இன்று ஜூன் 22, 2019. மிஸ்டர் செயின் நியூஸ் அண்ட் ரேடியோவிலிருந்து காலை நேர செய்தி சுருக்கங்களுடன் ஸ்ரீகாராம். மழை வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய கோவில்களில் அதிமுகவினர் யாகம் நடத்தி வருகின்றனர். பச்சைமலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் யாகம் நடைபெற்றுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் உறையூரில் நடைபெறும் யாகத்தில் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி பங்கேற்றுள்ளனர். ஊழல் செய்யும் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய மத்திய அரசு திட்டம் தீட்டியுள்ளது. குடிநீர் திட்ட பணிகளுக்கு கூடுதலாக 200 கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் சங்க தேர்தலை நிறுத்தி வைத்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வரி குறைவு பலன்களை மக்களுக்கு வழங்காத நிறுவனங்களுக்கு 10% அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் செல்வதை அரசு இனியும் தடுக்காவிட்டால் வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திமுக எம்பிக்கள் முயற்சி எடுத்து நீட் தேர்வுக்கு விலக்கு பெற்றால் வாழ்த்துக்களை கூறுவேன் என்றும், நீட் சட்ட வடிவு கொண்டு வரும்போது ஆதரித்த திமுக இன்று எதிர்ப்பது வேடிக்கையாக உள்ளது என்றும், நீட் தேர்வுக்கு விலக்கு பெற பிரதமரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சினை இல்லை என்ற மாயையை அரசு ஏற்படுத்துவது முற்றிலும் தவறானது. மழை வேண்டி யார் யாகம் செய்தாலும் அதை வரவேற்பதாகவும், தண்ணீர் பிரச்சினையில் அரசியல் செய்தால் அது அதிமுகவிற்குத்தான் நஷ்டம் என்று கன்னியாகுமரியில் சுசீந்திரத்தில் வசந்தகுமார் எம்பி பேட்டியளித்துள்ளார். மருத்துவ படிப்புக்காக 59,756 மாணவர்கள் விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 23 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3,150 MBBS இடங்களும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள சுமார் 3,000 இடங்களுக்கும் கலந்தாய்வு அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் நிறைவடைந்த நிலையில் அரசு கல்லூரிகளில் சேர 39,013 பேரும், தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் சேர 29,007 பேரும் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்துள்ளனர். ஈரான் மீதான பதில் தாக்குதலை தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு நான் நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதில் ஈரான் அமெரிக்காவின் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதைத் தொடர்ந்து நாங்கள் 3 இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டோம். அதன் பின்னர் ராணுவ ஜெனரலிடம் இத்தாக்குதலில் எத்தனை மக்கள் உயிரிழப்பார்கள் என கேட்டுள்ளார். அதற்கு அவர் 150 மக்கள் உயிரிழப்பார்கள் என்று தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இந்த பதில் தாக்குதலை தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு தான் நிறுத்திவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இன்றைய பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 72.64 காசுகளுக்கும், இன்றைய டீசல் லிட்டருக்கு ரூபாய் 67.46 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கங்கள் நிறைவடைகிறது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் எங்களது ஃபேஸ்புக் பக்கமான மிஸ்டர் செயின் நியூஸ் பக்கத்துடன் எப்போதும் இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம்.